இப்போ வந்து இக்கியால என்னென்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நம்ம பார்க்கலாம். வாங்கிட்டு வந்த பொருள்லாம் எங்கள் டேபிள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பெரிய ஷாப்பிங் மால்ல ஒரு சின்ன ஷாப்பிங் தான். டக் டக்குன்னு என்னென்ன பொருள்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இக்கியாவோட கேட்டலாக் இருக்குது. இதை குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அப்படி தான் இருக்குது. இந்த கேட்டலாக்ல வந்து நிறைய ஹோம் அண்ட் கிச்சன் ஃபர்னிஷிங்க்கு தேவையான பொருள்லாம் இருக்கும். ப்ரைஸிங்கோட இதில் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நான் காட்டுற பொருளில் வந்து ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ரக் காமிச்சிடறேன். இது காப்பீடு, அதாவது டோர் மேட் மாதிரி. கிச்சனில் போட்டுக்கலாம், பாத்ரூம் கிட்டே போட்டுக்கலாம், எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா லாங்காக இருக்குது, ஒரு 100 சென்டிமீட்டர் லாங்கில் இருக்குது. ஆனால் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை குறைவு, 6 ரிங்கிட் 90 சென்ட்ஸ் தான். உங்களுக்கு டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டியும் உண்மையிலே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஹெவியாக இல்லை, ஆனால் திக்காக இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லிண்ட் ரோலரும் அதோடய ரீஃபிலும். இது வந்து உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். நம்மளோட துணியில் வெள்ளை வெளியாக ஒட்டிக்கிட்டு இருக்கிற இந்த நூல், கோட்டன் டைப் துணிங்கள்லாம் இருக்கும்ல, அதுக்கப்புறம் நம்மளோட பெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். டஸ்ட்டு வந்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிளிப் சீலண்ட் வாங்கியிருக்கேன். நம்ம சாப்பிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஃபுட் வந்து அந்த பேக்கெட்லேயே வச்சுட்டு நம்ம சீல் பண்ணி வைக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த தண்ணி தண்ணிலாம் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த பொருள் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட இன்னர் வேர்ஸ்லாம் ஹேங் பண்ணுறதுக்காக அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஹேங்கர் வாங்கியிருக்கேன். இதில் நிறையா வந்து கிளிப்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து ஒரு லேம்ப் வாங்கியிருந்தோம் நாங்கள். இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டேபிள் லேம்ப் வாங்கியிருக்கோம். இது வந்து நம்மளோட ஸ்டடி டேபிள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக 2 பல்ப் வாங்கியிருக்கோம். இக்கியாவுக்கு நீங்கள் போகும்போது அங்கே வந்து பிளாஸ்டிக் பேக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ணாடி பொருள்லாம் வாங்கணும்னாக்கா, லைக் ஜார்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கணும்னா, இந்த மாதிரி பேப்பரில் தான் சுற்றி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா உடஞ்சிரும், ஏன்னா அங்கே பிளாஸ்டிக் எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் சொந்தமாக ஏதாவது ஒரு பேக் நீங்கள் கொண்டுட்டு போனீங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு வாஸ் வாங்கினேன், கிளாஸ் வாஸ் மாதிரி. இதில் வந்து ஒரு டெக்கோ ஏதாவது வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 குட்டி ஜார் வாங்கினேன். இதில் வந்து நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வைக்கலாம். அதோட இந்த பட்டை இருக்குல்ல, அதுவும் வந்து போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது வந்து இப்போ நிறைய இடங்களில் கிடைக்குது. இந்த 4 பீஸ் ஜார் வாங்கியிருக்கேன், ஒன் சைட் அப்படியே. இதில் வந்து மொத்தம் 8 பீஸ் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் கொட்டி வைக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து அந்த லைட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. இப்படி தான் இருக்குது. இந்த மெட்டீரியல் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், சாரி பேப்பர் மாதிரி இருக்கும். இந்த ஒயிட் கலரில் உள்ளது. ஸோ உள்ளுக்கு நம்ம அந்த பல்ப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது. இதை நீங்கள் ஹாலில் இல்லை பெட்ரூமில் எங்கே வேணாலும் வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த லைட் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஓ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஒரு சின்ன இக்கியா ஷாப்பிங் வ்ளாக் தான், என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். பாய்.